ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் என்ன பிரியாணினா மட்டன் பிரியாணி. ஆக்சுவலி வீட்டில் நான்வெஜ் சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அச்சுமா ஹோட்டல் ஓப்பன் பண்ணதுலேருந்து வீட்டில் நான்வெஜ் சமைக்கவே இல்லை. ஓகே, இன்னைக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு நான் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டும் பாருங்கள். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய். மிளகாய் வந்து அதிகமாக சேர்க்கலை, குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிரியாணிக்கும் மட்டன் கிரேவிக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா, தயிர், நெய், இங்கே வந்து மஞ்சப்பொடி இருக்குது, இதில் பட்டை கிராம்பு. இந்த வழக்கில் வந்து ரெண்டு வழக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க, பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூட இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு நல்ல பொன்னிறமாகிற வரை வதக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன், பச்சை மிளகாவும் போட்டேன். நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். இது நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் இது கூட சேர்த்து பிரியாணி மசாலாவும் போதும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட மட்டன் சேர்க்க போகிறோம். நான் வந்து மட்டன் முன்னாடியே ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 பேக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. மட்டன் வந்து மசாலாவில் கொஞ்சம் வேகணும், அதனால் இது கூட வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வேகட்டும். அந்த மசாலையோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். மட்டன்
மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணியும் ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த உலக்கில் வந்து ரெண்டு உலக்கு அரிசி எடுத்தேன். இப்போ இந்த உலக்குலேயே வந்து ரெண்டு உலக்கு அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்க போகிறேன். ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு வேறு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ரைஸுக்கு வந்து ரெண்டு உலக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்துக்கோங்க. நம்ம சால்ட்டு போடும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்லேருந்து 1% வந்து உப்போடைய டேஸ்ட்டு அதிகமாக தெரியணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த உப்போட ஈக்குவல் வந்து சமமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக தெரியும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொதியில் போட்டால் தான் ரைஸ் வந்து உடையாமல் நல்லா வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லெமன் இருந்தால் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எங்கிட்ட லெமன் இல்லாததுனால நான் புழிஞ்சு விடலை. அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். மிச்சம் இல்லை இந்த கொத்தமல்லியை இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வர வரைக்கும் இதை வைக்கலாம். ஒரு விசில் மட்டும்தான் வரணும். நம்ம அதுக்கு மேலே வச்சோன்னா பிரியாணி வந்து பிடிச்சி போயிடும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு விசில் மட்டும் வச்சாவே போதும், இது நல்லா உதிரி உதிரியாக வரும். பிரியாணி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி பிரியாணி எப்போ சமைச்சாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது, டேஸ்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அம்மாவை சாப்பிட சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா அம்மா வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாங்கள் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மிசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்க, நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு. ஒரு விசில் வச்சாவே போதும் பிரியாணிக்கெலாம், அது நல்லாவே வரும். நல்லா உதிரி உதிரியாகவே வந்திருக்கு ரைஸ்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பீஸ் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலி இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணி, மட்டன் பிரியாணி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இதை பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்கலாம். இப்போ அம்மாவை கூப்பிடலாம். மா, இங்கே வாமா, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆமாம், இங்கே வா. இந்தாமா, இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பாக்கையிலே அருமையா தெரியுது, நல்லா சாப்பிடுற மாதிரி தோணுது. பேரனுக்கு ஊட்டி விடலாம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க, பிரியாணியா? நல்லா இருக்கா? நல்லா இல்லவா? சாப்பிடு. செல்லக்குட்டி சாப்பிடுறாங்க. இல்லக்கா.
ஓடிடமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அச்சுமா ஹோம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.